தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. பதின் வயது சிறுவன் ஒருவன் தன்னுடைய 3 வயது தங்கைக்கு தினமும் இரவு தூங்கச் செல்லும்போது கதை சொல்வது வழக்கம். அவன் கதை சொல்லாமல் அவன் தங்கை தூங்கச் செல்லவே மாட்டாள். தன்னுடைய தூக்கத்தை விட்டு தினமும் அவளுக்கு கதை சொல்வது அவனுக்கு சற்று சிரமமாக இருந்தது. எனவே அவன் சிறுவர்களுக்கான கதைகளை ஒரு டேப் ரெக்கார்டரில் பதிவு செய்து வைத்து கொண்டான். பின்பு அவன் தன் தங்கையை பார்த்து, பார், உனக்காக நான் விதவிதமான கதைகளை இந்த டேப் ரெக்கார்டரில் பதிந்து வைத்திருக்கிறேன். ஆகவே நீ கதை கேட்க நினைக்கும் போதெல்லாம் இந்த டேப் ரெக்கார்டரை ஆன் பண்ணி கேட்டுக்கொள், உனக்கு சந்தோஷம்தானே என்று கேட்டான். அந்த 3 வயது சிறுமி அந்த டேப் ரெக்கார்டரையே வெறிக்க பார்த்து கொண்டிருந்தாள். பின்பு அவள், அண்ணா, நான் இதில் உட்கார்வதற்கு மடியில்லையே என்றாள். ஆம் பிரியமானவர்களே, இந்த சிறுமியைப் போலவே நாம் எல்லாரும் நம்மை யாராவது நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இது எல்லா மனிதர்களின் தேவைகளில் ஒன்று. ஆனால் அனைவருக்கும் அவர்கள் எதிர்பார்க்கிற அன்பு சக மனிதர்களிடமிருந்து கிடைப்பதில்லை. மனிதர்களின் அன்பு ஏமாற்றம் அளிக்கக்கூடியதுதான். அவர்கள் சில சமயங்களில் சலித்து கொள்வார்கள். சில சமயங்களில் நாம் நம்பினவர்களும் இவ்வுலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள். அவர்களுடைய அன்பு நிரந்தரமற்றதாக மாறிவிடுகிறது. ஆனால் நிபந்தனையற்ற நேசத்தோடு நம்மை நேசிப்பது நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. உலகத்திலே மனிதர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களை நேசிப்பார்கள். ஆனால் யாருக்கும் வேண்டாதவர்களை நேசிக்க யாரும் முன்வரமாட்டார்கள். தேவனுடைய அன்பு நித்தியமானது. அது நமக்காக தியாகம் செய்த அன்பு. அந்த அன்பை பெற்றுக்கொள்ள நாம் எந்த பிராயச்சித்தமும் செய்ய தேவையில்லை. நாம் அந்த அன்பை ஏற்றுக்கொண்டால் போதுமானது. அப்பொழுது நாம் அன்பை ஒருபோதும் இழந்து போக மாட்டோம். இப்படி நம்மை நேசிக்கிறவரின் நேசத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் நம்மையே அவருக்காக அர்ப்பணித்து விட வேண்டும். அந்த அன்புக்கு அடிமையாகிவிட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நம்மை நேசித்த இயேசு தம் ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் நம்மை நல்ல வழியிலே நடத்த விரும்புகிறார். தாங்கள் நேசிக்கிற தங்கள் பிள்ளைகளை பெற்றோர் வழி நடத்துகிறார்கள். தாங்கள் தங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்க முடியாத சூழ்நிலைகளில் நம்பத்தகுந்த யாரையாவது உடன் அனுப்பி வைக்கிறார்கள். நம்மை மிகவும் நேசித்த இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பின்பு நம்மை வழிநடத்தி செல்வதற்காகவும் எப்போதும் நம்மோடு கூடவே இருப்பதற்காகவும் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளினார். அவர் நாம் போக வேண்டிய பாதையை காட்டி நம்மை வழிநடத்துவார். நாம் வலதுபுறமாகவோ இடதுபுறமாகவோ சாய்ந்தாலும் நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மை சரியான பாதையிலே நடத்துவார். ஆம் பிரியமானவர்களே, இவ்வுலகிலே நாம் தேடும் அன்பு, அக்கறை, பாசம் அனைத்தும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் உண்டு. அவர் நம்மை அழியாத அன்போடு நேசிக்கிறவர். தாய் மறந்தாலும் உன்னை மறக்காதவர் என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். அவருடைய அன்புக்கு அடிபணிவோம். God bless you. Have a blessed day.